ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாகும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தினால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இந்த வீடா என்னன்னு தெரியல, சாவி இருக்குது, போட்டு பார்த்தா தெரியும். சூப்பரா இருக்கும்.
லீ மாடியை பத்தியாடா எப்படி அழகா இருக்குண்டு. என்னடா நான் சொல்ற கட்டி நீ படுத்து தூங்கிட்ட. சரி நம்மளும் நான் படுப்போம். இந்த இடம் நம்ம இந்த இடம் எப்படி இருக்கு பத்தி அழகா, இது மாதிரி நம்ம லைஃப்ல ஜாலியா இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கணும். இல்லை பணம் தான்டா எல்லாத்துக்கும் பிரச்சனை. கடவுள் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு, பணத்துக்கு பதில மனுஷனை தான் படிச்சிருக்காரு. மனுஷங்க பணம் பணம்னு அலையிறானோ, உடனே எண்ணெயை எடுத்துக்கிட்டு நம்மளும் பணத்துக்கு தானே அலையிறோம். ஆமாண்ணா, நம்ம வாங்கினாக்கா சோறு தண்ணி அப்புறமா பணம் தான் முக்கியம். பணம்தான் பணம் பணம் தேவைப்படுது. இருக்கிறவனுக்கு தான் எப்படி பணம் இல்லைன்னே தெரிய மாட்டேங்குது. வேறு காரு பங்களா எல்லாம் கட்டிருப்போனோம், ஏழை எங்களுக்கு 10 ரூபா கூட காசு தர மாட்டேங்கிறாங்கண்ணா. கேலை ரொம்பவுமே மோசம்டா, அதில் போய் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்டா. இவனுக்கு வேறு வேலையே இல்லை, ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க கட் பண்ணு. ஐஃபோனு ஐபேடு விவோ நீ என்னா ஒன்றும் பட்டன் ஃபோனாக வச்சுட்டு உக்காந்துருக்கேன். என்கிட்ட அந்த ஃபோனு கூட இல்லை. நானும் டச்சு ஃபோன் வாங்கணுண்டா, நானும் ஐஃபோன் வாங்கணுண்டா. நம்மளால வாங்க முடியாதா? நம்பிக்கை தாண்டா இல்லாமே நம்மளாம் வாங்குவோம். கிளிப்படா நீ என்னத்த வாங்குவேன்? ஏ உனக்கு என்ன தெரியும், நீ வாங்கு இல்லையோ நான் வாங்க தான் போகிறேன். சொல்லுங்க. ஏ நான் நல்ல வீடு பார்த்துட்டேன், இன்னும் ரேட்டு தான், இன்னும் காசை பார்த்து தான் பேசல. இந்தோ வந்துட்டா, இந்தோ வந்துட்டேண்ணா. எந்திரா வந்தா இல்லையா பார்ப்போம். இந்த வீட்டு உள்ள போய் நம்ம நல்லா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ண்ணா. ஏன் இந்த வீட்டை யாருமே காசுக்கு வாங்க, உள்ள போய் சுற்றி பார்த்துருவோம் உங்களோட சேஃப்டிக்காக. இந்த இடத்த பார்த்தாச்சு, வேற இடத்த போதும்.
ஸ்விட்சை ஆன் பண்ண. கரண்டு போயிடுச்சா? நம்ம இந்த நேரத்தில் கரண்டு வந்துடும், பக்கத்து ரூம்ல போய் சுத்த கொடுக்கணும். ஓகேடா, புஷ்வா தான் போட்டுக்கிட்டாங்க. சரி ஓகே. இந்த இடத்த பார்த்துட்டோம், அசாருக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுவாங்க. ஹலோ, நான் நாளைக்கு தாண்டா சென்னைக்கு வருவேன். இந்த வீடு சூப்பராக இருக்குது, செலக்ஷன் பண்ணிட்டு காசு வச்சு அப்புறமா பேசிக்கலாம். வீடு உண்மையில சூப்பராக தான் இருக்குது. சரி வச்சுருக்கோம். ஹலோ ஏண்டா, அது ஓனர் அமெரிக்கா போயிட்டாங்க. சரி. என் ஓனர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கண்ணா, அங்கே இருந்தானா பேசிப்போம். மற்றெல்லாம் ஃப்ரெண்டு பார்த்துருக்கேன் சொன்னாங்க. ஓனர்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்களா? பணத்தெல்லாம் எப்படி கட்டுறது? பணத்தெல்லாம் ஃப்ரெண்டு பார்த்துருன்னு சொல்கிறேன்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத. சாத்து வச்சுற காத்துல திறக்கவே முடியலடா. இந்த டோர் வந்து ஒரு பக்கமா இருக்கு, லாக்கா இருக்கு. சாவி இந்த திறக்க முடியும். சாவி என்னடா? எனக்கு என்ன தெரியும், ஒன்றதான் கொடுத்தான். தட்டே இருக்கு ஒன்றதான் சாவி கொடுத்தேன். நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல என்னப்ப தப்பு தப்பா என்னப்ப நடக்குது?
வந்ததுலேன்னு நானும் பார்த்துட்டு தெரியல, கருணை படிச்சு கருவம் சாத்திருச்சு, நம்ம ஒன்றும் எங்கே ஃபோன் பண்ணாருந்தான் பூச்சி கூட நம்மளால விட முடியல. ஆமாம், நான் ஃபோனை எடுக்கல, கரண்டும் போயிடுச்சு, காற்றுல கதவை சாத்திடுச்சு, எல்லாம் நினச்சி நீ என்ன நினைக்கிறேன். திருப்பி என் ஃபோனை ட்ரை பண்ணி பாருறா. என்னடா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஒன்று ஒன்று எல்லாமே எப்படி நடந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது? ரூமை தொட பக்கத்து வீட்டிலேயே ஜன்னலை தொண்டை வச்சு ஹெல்ப் கேட்போமா? கேட்கலாம். சரி வாப்போ. Thank you.
பேசிட்டோம்னாக்கா அவ்வளோதான். இந்த வீட்டில் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், நீ இருக்கிற சைஸுங்க நான் இருக்கிற சைஸுங்க, உன்னை அடிச்சு போட்டால் உடம்ப கேட்க முடியாது. என்ன என்ன அடிச்சிருக்கியா? என்னது என்ன அடிச்சிருக்கீங்களா?
நம்மளே ஒன்னே என்னையா இல்லையா மனுஷங்க பணம் பண்ண நாளையிறானோ என்னைய ஒன்னே எடுத்துக்கிட்டு நம்மள பணம் இதுதானே அடையிறோம் பீடெக் ஐபோனு ஓபியோ அந்த இதுன்னு போன் வச்சிருக்கானோ ஐயோ டச்சு போனா இருந்தாலும் ஐயோ